ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 2000 ஃப்ரெண்ட்ஸை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஐ மீன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொல்கிறேன். நம்ம 2K ரீச் பண்ணியிருக்கோம். வேறு லெவல் ஹாப்பியில் வந்து இருக்கேன்னா, அண்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த ஹெல்ப்புக்காக நான் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா வந்து ஒரு கிவ்அவே ஒன்று கொடுக்க போகிறேன். அந்த கிவ்அவே பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, கண்டென்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஓகே, உங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைட்டாக தங்க ஸ்லிப் ஆகிட்டு வீடியோக்குள்ளே போக முடியும். நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை ஆளில் போட்டு வச்சுக்கிட்டால் தான் இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, வாங்க காய்ஸ். ஓகே, என்ன கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்குன்னா வந்து எனக்கே வந்து தெரியல. ஏதாச்சும் ஒரு வீக்லி பேக் போட்டுவிடுவோமா அப்படி இல்லைனா வந்து வீக்லி பேக் போட்டால் கூட வெறும் நானும் டைமண்ட் தான் கிடைக்கும். ஆனால் வந்து டாப் அப் பண்ணி விட்டோம். ஒரு இப்போ எதுவும் புதுசாக ஈவெண்ட் டாப் அப் ஈவெண்ட் எதுவும் வந்திருக்கா அப்படின்னு சரியாக தெரியல. நான் வந்திருந்தால் வந்து அந்த டாப் அப் ஈவெண்ட்டில் என்ன இருக்கும், ஏதாச்சும் ஒரு பெட்டு போனவாட்டி பெட்டு ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த பெட் மாதிரி பெட் இருந்துச்சு அப்படின்னா வந்து நான் ஒரு டைமண்டும் உங்களுக்கு ப்ராஃபிட்டாகவும் ஒரு பெட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ரெண்டு இது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு இல்லைனா ஒரு மூணு பேருக்கு வந்து நான் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ என்கிட்ட மணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியல, பார்ப்போம். பார்த்துட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து நான் வந்து கிஃப்ட் அனுப்புகிறேன். கிஃப்ட் மீன்ஸ் டாப் அப் பண்ணி விட்றேன். உங்களோட யூ ஐடியை மட்டும் இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு 50 லைக் டார்கெட். அந்த 50 லைக்கை கிராஷ் பண்ணணும். கிராஷ் பண்ணால் மட்டும்தான் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து 50 வேணாம், ஒரு 75 வச்சுக்கோம். ஓகேவா, 75 லைக்ஸ் கைஸ், 75 லைக்ஸ், 50 அப்படி இல்லைனா 75. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் இருந்தாலும் ஓகே தான். அண்ட் 50க்கு மேலே 75க்குள்ளே, அதுக்கு மேலே 75 மேலே போகிறது வந்து அது உங்களோட கையில் இருக்குது. அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் போடுறதுனா போடலாம், போடாமலும் போகலாம். நீங்கள் லைக் போடும்போது எத்தனாவது லைக்கு அப்படின்னு யாராச்சும் கமெண்ட் பண்ணுறதுனா பண்ணுங்கள். ஓகே, உங்களோட யூஐடி மட்டும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிடுங்க, மறந்துடாதீங்க. ஸோ அதோட வந்து ஒரு ஆள் வந்து ஒரு கமெண்ட் தான் வந்து பண்ணணும், அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். அண்ட் வந்து வேறு வேறு அக்கௌண்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து உங்களோட யூஐடியை வந்து நீங்கள் அனுப்பக்கூடாது, அதையும் நான் வந்து சொல்லிட்டேன். எந்த ஒரு ஃப்ராட் வழியும் பார்க்கக்கூடாது. ஓகேவா, அண்ட் வேறு என்ன இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது கைஸ். 50 லைக் டார்கெட் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ கீழே வந்து உங்களோட யூஐடியை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்கள்ட்ட வந்து சொல்லுங்கள், ஸோ இது மாதிரி சேனலில் ஒருத்தன் கிவ்அவே கொடுக்குறான்டா, சும்மா யூஐடி போட்டு விடு, உனக்கு கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லி விடுங்க. ஸோ அவங்களும் வந்து கமெண்ட் பண்ணட்டும். நான் வந்து கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு யூஐடி அனுப்பிட்டு வந்து சாரி கிஃப்ட்டை சென்ட் பண்ணிவிட்டு அதையும் வந்து வீடியோ ப்ரூஃபாக வந்து நான் போட்டுறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 3000 வச்சுக்கலாமா இல்லை 5K வச்சுக்கலாமா அப்படின்னு நீங்கள் தான் வந்து சொல்லணும். ஸோ மறந்துடாமல் அதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 3K வச்சுக்கோமா இல்லை 5K வச்சுக்கோமா நீங்களே சொல்லுங்கள். 3000 ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா இல்லை 5000 ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா, ஸோ அது என்ன ஏது அப்படின்னு வந்து கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி என்னோடய ஹார்ட் ஒர்க் நான் வந்து ட்ரீம்லாம் காண ஆரம்பிச்சுவேன். ஐ மீன் கனவு காண ஆரம்பிச்சுருவேன். ஓகே, சூப்பர் மாசு அப்படின்னு. அண்ட் வந்து 5K ரீச் பண்ணால் வந்து தரமான கிவ்அவேவாக இருக்கும். என்ன மந்த்லி பேக் போட்டு விட்ருவேன், இந்த அவச்சுக்கோ சாப்பிடு அப்படின்னு வந்து, இல்லைனா வந்து டாப் அப் ஈவெண்ட்லேயே வந்து அப்படியே இந்த 10 பேர் என்ஜாய் அப்படின்னு வந்து போட்டு விட்ருவேன். ஸோ அந்த மாதிரி அந்த டைத்தில் என்கிட்ட எப்படியும் பணம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா வந்து தெரியலை. ஸோ இருக்கிறத வச்சு தான் வந்து நான் அனுப்ப முடியும். ஸோ பார்த்துக்கிட்டு ஒன்று இல்லைனா ரெண்டு இல்லைனா மூணு பேருக்குள்ளே வந்து கன்ஃபார்ம் வந்து கிஃப்ட் அனுப்பிடுவேன். ஸோ ஓகே காய்ஸ், வேறு என்ன, வேறு ஒன்றுமே கிடையாது. நான் வந்து சொல்லிட்டேன், உங்களோட லைக்கை வந்து நீங்கள் போடணும். அண்ட் உங்களோட யூஐடி கேம் யூஐடி வந்து மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிடுங்க. ஓகேவா, அண்ட் வந்து நைட் நேரத்துலேருந்து பேசிக்கிட்டீங்க, அதுவும் வந்து நடந்துக்கிட்டே இங்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன், லைட்டாக வந்து இறக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து வீடியோவில் எதுவும் கண்டுக்காதீங்க. ஓகேவா, அண்டு நம்ம சேனல் இவ்வளோ ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து நீங்கள் தான். அண்ட் அதையும் நான் வந்து இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். ஏதோ வந்து பேட்டியில் பேசுகிற மாதிரி இருக்குல்ல, ஆனால் அதான் உண்மை. ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தால் இல்லைன்னா வந்து என்னால் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. ஸோ ரொம்ப 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 நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ், நிறைய பேர் எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. இந்த 2000 பேருக்கும் வந்து என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறனால கொஞ்சம் லைட்டாக சேடாக இருக்குது. ஆனால் வந்து கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவு என்னோடய எல்லா இதுவுமே நான் வந்து உங்களுக்கு பண்ணுறேன். ஓகேவா, அதே மாதிரி உங்களோட ஃபுல் சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுங்க. நானும் வந்து ஒரு பெரிய ஆளாகிறதுக்கான ஒரு முழு சப்போர்ட்டை கொடுப்பீங்க அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். பாப்போம் கொடுக்குறீங்களா கொடுக்கலையா அப்படின்னு. இருக்கிறவங்க கொடுப்பீங்க, இல்லாதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்க கொடுக்கட்டும், நீங்கள் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கட்டும், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கொடுங்க. ஓகேவா, நான் வந்து சப்போர்ட் சொல்கிறேன், வேறு எதுவுமே இல்லை.
அண்ட் வேறு என்ன, அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றுமே இல்லை. நான் பேசுகிறதுக்கு எதுவும் வந்து சென்டிமெண்ட்டாக பேசி வந்து நம்ம வந்து ஆங்கிரி தமிழனை வந்து சேட் தமிழனை ஆக்க வேணாமே அப்படின்னு வந்து சென்டிமெண்ட் எதுவும் போடலை. அண்டு வந்து ஹேட்டர்ஸ் பற்றியும் எதுவும் பேச விரும்பலை. ஆங்கிரி தமிழன் ஓவர் ஆங்கிரி ஆகிட்டாப்பில் அப்படின்னு வந்து நாளைக்கு பேராயிரும். அதனால் வந்து அவங்கள பற்றியும் எதுவும் பேச விரும்பலை. இந்த வீடியோ எதுக்கு கிரியேட் பண்ணேன், இதுக்கு மட்டும்தான், ஒன்றுமே கிடையாது. கிவ்அவே இருக்குது, பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், அவ்வளோதான் வேலை. உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு லைக்கை போட போகிறீங்க, கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட யூஐடி எழுத போகிறீங்க. அப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ரைஸு. நான் வந்து யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னு வந்து அப்படியே டொபக்குன்னு செலக்ட் பண்ணுவேன். ஸோ அந்த செலக்டில் நீங்கள் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ இல்லை அப்படின்னா வந்து வருத்தப்படாதீங்க. நெக்ஸ்ட்டு இருக்கிற கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, ஓகேவா? அண்டு உங்களோட சப்போர்ட் கொடுங்க, அது மட்டும் தான் வந்து நான் சொல்ல முடியும். ஏன்னா என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் வந்து வர முடியும், ஓகேவா? அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ ஓகே காய், ஸ்டார்ட் அப் பை சியூ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான மாசான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் உங்களிடம் மீட்டும் விடைபெறுவது வாய்ப்புள்ளது. என் பேர் வந்து கிறிஷ், ஸ்டார்ட் அப் பை சியூ காய்ஸ், லவ் யூ ஆல், டேக் கேர்.